வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 84 கோடி ரூபாய் செலவில் புதிதாக சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் விதியன் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். அப்போது அவர் திருச்சி மணப்பாறை அருகே அமைக்கப்பட்டு வரும் சிப்காட்டில் உள்கட்டமைப்பு வசதிக்கு 96 கோடி ரூபாயும், விழுப்புரத்தில் அமைக்கப்பட்டு வரும் சிப்காட்டின் உள்கட்டமைப்புக்கு 52 கோடியே 50 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கியுள்ளதாக முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் வட்டம் ஆலந்தூரில் 70 ஏக்கர் பரப்பளவில் 84 கோடி செலவில் சிட்கோ தொழிற்சாலை பகுதி 2 உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். புதிய தொழில் முனைவோருக்கான மானியத் தொகை 25 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2018-19 நிதியாண்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் வட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் 70.33 ஏக்கர் நிலப்பரப்பில் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிட்கோ தொழிற்பேட்டை பகுதி 2 நிறுவப்படும். பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் நீதிமன்றங்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர் சிறை ஊழியர்கள் குடியிருப்பு உட்கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்கி விதையன் 110 கீழ் முதலமைச்சர் அறிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் ஆவின் பாலகம் அமைக்க நபர் ஒருவருக்கு 25,000 ரூபாய் வீதம், 100 பேருக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்தார். 2. மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் ஆவின் நிறுவனத்தின் பால் உற்பத்தியாளர் பொருள் விற்பனை மையம் அமைக்க அவர்கள் ஆவி நிறுவனத்தில் செலுத்த வேண்டிய முன்வைப்பு நிதி 25,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். முதற்கட்டமாக 100 நபர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் செலவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். வன பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது தொடர்பாக கூடலூர் மற்றும் குளச்சல் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், இவ்விவகாரம் ஏற்கனவே முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் சாதக பாதகங்களை அரசு பரிசீலித்து வருவதாகவும் பதிலளித்தார். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விளைநிலங்களை யானைகள் சேதப்படுத்துவது தொடர்பான கேள்விக்கு யானைகளை தடுக்க அகழிகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திண்டுக்கல் சீனிவாசன் உறுதியளித்தார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதையடுத்து கோவை, நீலகிரி, தேனி, திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று பருவமழை தீவிரமடைந்து வருவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்றும் இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் 3 மீட்டர் வரை அலைகள் உயர்ந்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தரைக்காற்று பலமாக வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் 4 நாட்களாக தவித்த தம்பதிகளை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். தமிழகத்தில் உற்பத்தியாகும் பவானி ஆறு கேரளா சென்று அட்டப்பாடி வழியாக மீண்டும் தமிழகத்திற்கு வருகிறது. இந்நிலையில் கேரளாவில் தற்போது பெய்து வரும் மழையில் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அட்டப்பாடி பகுதியில் உள்ள தாவளம் என்ற இடத்தில் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. ஆபத்தான நிலையில் மக்கள் அந்த தரைப்பாலத்தை கடந்து வருகின்றனர். இந்நிலையில் சாவடியூர் என்ற இடத்தில் தரைப்பாலத்தில் 4 நாட்களாக சிக்கிய தம்பதிகளை கேரள போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி மீட்டனர். இந்நிலையில் பவானி ஆற்றில் பில்லூர் அணைக்கு 18,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 100 அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணையில் 97 அடி தண்ணீர் உள்ளது. இதனைத் தொடர்ந்து அணைக்கு வரும் தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் மழை நீடிப்பதால் பவானி ஆற்றில் இன்னும் சில தினங்களுக்கு வெள்ளப்பெருக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
மழை காரணமாக கோவை மாவட்டம் ஆழியாறில் உள்ள குரங்கு அருவிக்கு நீர்வரத்து அதிகமாக உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க 5வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, திருவட்டாறு, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. 77 அடி கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 72 அடியை தாண்டியுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றின் கரையில் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பொதுப்பணித்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டதால் வைகை அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. முல்லைப்பெரியாறு மற்றும் வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக வறண்டு காணப்பட்ட வைகை ஆற்றில் தற்போது தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழையின் காரணமாக பெரியாறு அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 4824 கனஅடியாக அதிகரித்தது. இதனால் முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தேனி மாவட்டத்திற்கு கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 1400 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் வைகை அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1071 கனஅடியாக உள்ளது. 71 அடி உயரம் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 37.57 ஆக உள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பரவலாக பெய்து வரும் நிலையில் வைகை அணை மற்றும் முல்லைப்பெரியாறு அணைகளின் நீர்மட்டம் மேலும் உயரும் வாய்ப்புள்ளது. அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் தேனி மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெளிவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. எனவே கொள்கை ரீதியான முடிவெடுத்து அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும், துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சி டி செல்வம், பஷீர் அகமது ஆகியோர் அடங்கிய அமர்வு ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையில் தெளிவில்லை என்று அதிருப்தி தெரிவித்தது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொள்கை முடிவு எடுத்து அரசாணை வெளியிடலாமே என்று அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் உயிருக்கு 20 லட்சம் ரூபாய் ஈடாகுமா என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த வழக்கின் விசாரணையை June 22 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். விராட் கோலியின் சவாலை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை வெளியிட்டுள்ளார். மக்கள் மத்தியில் உடற்பயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் பிரபலங்கள் உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை வெளியிடுமாறு மத்திய அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தான் உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை கடந்த மாதத்தில் வெளியிட்ட இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி பிரதமர் நரேந்திர மோடிக்கு சவால் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் தினமும் காலையில் யோகா, நடைப்பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சி செய்யும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தினம்தோறும் யோகா செய்வது மட்டுமின்றி ஐம்பூத சக்தியை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் நடைப்பயிற்சியையும் செய்வதாக தனது டுவிட்டர் பக்கத்தில் மோடி கூறியுள்ளார். இது மட்டுமின்றி மூச்சு பயிற்சியையும் செய்வதாக மோடி தெரிவித்துள்ளார். இந்த பயிற்சிகள் அனைத்துமே தனக்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி 2018 காமன்வெல்த் போட்டியில் 4 பதக்கங்கள் வென்ற டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மணிகா பத்ரா, 40 வயதுக்கு மேலான IPS அதிகாரிகள் ஆகியோரும் உடற்பயிற்சி செய்து வீடியோவை வெளியிட வேண்டும் என்று மோடி அறைகூவல் விடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் சவாலுக்கு கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி டுவிட்டரில் பதிலடி கொடுத்துள்ளார். அதில் தனது உடல் ஆரோக்கியம் குறித்து கவலைப்படுவதற்காக நன்றி என்று கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியம் அனைவருக்கும் முக்கியமானது என்று தனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் தினசரி வாழ்க்கையில் யோகா மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் குமாரசாமி விளக்கம் அளித்துள்ளார். எனினும் மாநிலத்தின் வளர்ச்சி மீது அதிக கவனம் செலுத்தியிருப்பதாகவும் இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆதரவு தர வேண்டும் என்றும் குமாரசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தங்களை தாங்களே பாராட்டிக் கொண்டு விழா நடத்துவதற்கு பதிலாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் வழிபாடு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணியை பெண் உறுப்பினர் என்று கூட பார்க்காமல் சட்டப்பேரவையிலிருந்து அவமானப்படுத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். மத்திய அமைச்சராக இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் தராமல் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் தமிழகத்தில் பாராட்டுக்களை தெரிவித்து விழா எடுப்பதோ, தங்களை தாங்களே பாராட்டி கொள்வதோ, தங்கள் முதுகலை தாங்களே தட்டி கொண்டு
அதனால் எந்த பயனும் இல்லை. மக்களுக்கு அல்லது காவிரி நதி பாசன பகுதிக்கு தண்ணீர் திறந்த விதத்தில் அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார். மத்திய அரசின் மூலமாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படும் தமிழக அரசை கண்டித்து திருவாரூரில் நடைபெற்ற பரப்புரை பிரச்சார பயணத்தை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுடன் அரசு இன்னும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்று கூறினார். வேலூரில் அதிவேகமாக சென்ற கண்டெய்னர் லாரி நிலை தடுமாறி மற்றொரு லாரியின் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி கண்டெய்னர் லாரியை ஓட்டுநர் தரம்பீர் என்பவர் ஓட்டிச் சென்றார். வேலூர் சத்துவாச்சேரி அருகே வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர் உறங்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தேசிய நெடுஞ்சாலையின் மற்றொரு சாலையின் தடுப்பை உடைத்துக் கொண்டு சென்றது. அப்போது எதிர்த்திசையில் நிலக்கரி ஏற்றிக் கொண்டு வந்த லாரியின் மீது கண்டெய்னர் லாரி மோதியது. இதில் கண்டெய்னர் லாரியின் ஓட்டுநர் தரம்பீர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு லாரியின் ஓட்டுநர் அருள்மணி கால் முறிந்து படுகாயங்களுடன் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விபத்து குறித்து சத்துவாச்சாரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக மீனவர்களை பாதுகாக்க ஆளில்லா உளவு விமானம் பயன்படுத்தப்படும் என்று இந்திய கடற்படையின் தமிழ்நாடு புதுச்சேரி பிராந்திய தலைமை அதிகாரி அலோக் பட்நாகர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலியை அடுத்துள்ள INS பருந்து விமானப்படை தளத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், மீனவர்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு கடற்படை முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்புரி அருகே பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று 50 மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த போது சாலையின் நடுவே இருந்த தடுப்பில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதிகாலையில் நிகழ்ந்த விபத்தால் பேருந்தில் இருந்த 17 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 35 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் பாகிஸ்தான் படையினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அத்துமீறி நடத்திய தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் ஒருவர் துணை கமாண்டோ என்பது தெரியவந்துள்ளது. தாக்குதலில் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் இந்தியா பாகிஸ்தான் உயர்மட்ட அதிகாரிகள் இடையே பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் இந்த அத்துமீறல் நடைபெற்றுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வெள்ளூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியை பெற்றோர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200 மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் 4 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை வித்யா கடந்த 6 மாதமாக பள்ளிக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. பள்ளிக்கு வராத ஆசிரியைக்கு மாத ஊதியம் வழங்குவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை தொடக்கக் கல்வி அலுவலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறிய பெற்றோர்கள் பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதவி தொடக்கக் கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுப்பதாக கூறியும் பெற்றோர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை அரசு மருத்துவமனையில் இறந்தவர்களின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க மருத்துவமனை ஊழியர்கள் பணம் கேட்கும் வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. பிரேத பரிசோதனை முடிந்த பின் உடலை வாங்க வரும் உறவினர் ஒருவரிடம் பரமசிவம் என்ற மருத்துவ ஊழியர் 3000 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் பிணத்தை வெளியில் கொண்டு செல்ல முடியும் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ காட்சியில் காவலர் ஒருவரும் கூட இருப்பது போன்று செல்போனில் படம் பிடித்து பாதிக்கப்பட்டவர்கள் அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனை டீன் அசோகனிடம் கேட்டபோது குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சென்னையை குடிசையற்ற மாநகராக மாற்றுவதே அரசின் நோக்கம் என்று சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அரசு சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது மற்றும் பராமரிப்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், குடிசை பகுதி மக்களை குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளுக்கு மறுகுடியமைத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். கூவம் நதிக்கரையில் வசிக்கும் குடிசை பகுதி மக்களுக்கு பெரும்பாக்கத்தில் 20,000 வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் அதில் 8,000 வீடுகள் உரியவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னையை குடிசையற்ற மாநகராக மாற்றுவது என்பது ஜெயலலிதாவின் இலக்கு என்றும் அதை அரசு தொடர்ந்து செய்து வருவதாகவும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். பெண் ஊடகவியலாளர்கள் குறித்து அவதூறாக கருத்து பதிவிட்ட எஸ்வி சேகரின் கைது தொடர்பான விவாதத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டப்பேரவையிலிருந்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து முகநூலில் இழிவாக கருத்து பதிவிட்ட நடிகர் எஸ்வி சேகரை கைது செய்யாமல் இருப்பது குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளபோது பேரவையில் விவாதிக்கக்கூடாது என்று விளக்கம் அளித்தார். வரும் 20 வரை எஸ்வி சேகரை உயர்நீதிமன்றம் ஆஜராக உத்தரவிட்டுள்ளதாகவும் 20 தேதிக்கு பிறகு விவாதிக்கலாம் என்றும் கூறினார்.
தொடர்ந்து பேசிய மு க ஸ்டாலின், எஸ் வி சேகரை கைது செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பினார். நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை சட்டப்பேரவையில் விவாதிப்பது நீதிமன்ற அவமதிப்பு போன்றதாகும் என்று கூறி சபாநாயகர் அனுமதி மறுத்தார். இதனையடுத்து திமுகவினர் குண்டோடு வெளிநடப்பு செய்தனர். விவாதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார். எஸ் வி சேகரை இதுவரையில் கைது செய்யாமல் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் இன்றைக்கு நாங்கள் எழுப்பிய நேரத்தில் இதை பேசுவதற்கு சபாநாயகர் எங்களுக்கு அனுமதி தரவில்லை. தொடர்ந்து நான் முயற்சித்து பார்த்தேன், போராடி பார்த்தேன், முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டார். எனவே இதை கண்டிக்கின்ற வகையில் குறிப்பாக தலைமைச் செயலாளருடைய உறவினராக இருக்கிற எஸ் வி சேகரை பற்றி இந்த அவையில் எதுவும் பேசக்கூடாது என்ற அந்த நிலையில் அவர் எங்களுக்கு பேச அனுமதி மறுத்துவிட்டார். எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்ட 18 அதிமுக எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பு அளிக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்கக்கோரி கடந்த ஆண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் 19 பேர் ஆளுநரிடம் கடிதம் வழங்கினர். அவர்களில் கம்பம் தொகுதி எம்எல்ஏ ஜக்கையன் சபாநாயகரிடம் விளக்கம் அளித்த நிலையில் மற்ற 18 எம்எல்ஏக்களையும் கடந்த செப்டம்பர் மாதம் தகுதி நீக்கம் செய்து சபாநாயகர் அறிவித்தார். இதனை எதிர்த்து 18 எம்எல்ஏக்களும் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி எம் சுந்தர் அமர்வு நாளை தீர்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பணியாற்றும் நீதிபதி எம் சுந்தர் இன்று சென்னை திரும்பும் நிலையில் நாளை தீர்ப்பு வெளியாவது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றிரவு வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 18 எம்எல்ஏக்கள் வழக்கின் தீர்ப்பு நாளை வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இதில் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று அம்மாமக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தகுதி நீக்க எம்எல்ஏக்களுடைய வழக்கு வந்து தீர்ப்பு வந்து வர இருக்கு, தீர்ப்பு எப்படி அமையும்? எப்ப வருதுன்னு தெரியலையே. எங்க சைடு நியாயம் இருக்கிறதுனால எங்களுக்கு நியாயமான நீதி கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. சென்னையில் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் இதுவரை 3000 மேற்பட்டோரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் அண்மை காலமாக இரவு நேரங்களில் செயின் பறிப்பு, செல்போன் பறிப்பு உள்ளிட்ட வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்தன. இதையடுத்து இரவு நேரத்தில் மட்டும் 6 துணை ஆணையர்கள் தலைமையில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் உத்தரவிட்டார். இதையடுத்து 2 நாட்களாக சென்னையில் இரவு நேர கண்காணிப்பை தீவிரப்படுத்திய போலீசார் பழைய குற்றவாளிகள், குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள், மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் என 3000 மேற்பட்டோரை பிடித்துள்ளனர். நேற்றிரவு மட்டும் சந்தேகத்தின் பேரில் 442 பேரை பிடித்தனர். இதேபோன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகள் 20 பேர், தலைமறைவு குற்றவாளிகள் 7 பேர், குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக 53 பேர் என நேற்று ஒரே நாளில் 600 மேற்பட்டோர் பிடிபட்டுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இ சேவை மையங்கள் செயல்படாமல் இருப்பதால் குடும்ப அட்டை மற்றும் சான்றிதழ்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தமிழக அரசின் கேபிள் டிவி நிறுவனத்தின் கீழ் செயல்படும் இ சேவை மையங்கள் தலைமைச் செயலகம், மாநகராட்சி அலுவலகம், மண்டல அலுவலகம், ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகங்களில் செயல்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள 659 இ சேவை மையங்களில் பிறப்பு, இறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை பெறுவதற்காக விண்ணப்பித்தல் மற்றும் வருமான சான்று, ஜாதி சான்று போன்றவை வழங்கப்படுகிறது. அதோடு மின்கட்டணம், தொழில் வரி, சொத்து வரி போன்றவற்றை இசேவை மையம் மூலம் பொதுமக்கள் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள இசேவை மையங்கள் கடந்த சில வாரங்களாக செயல்படாமல் முடங்கியுள்ளன. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். பள்ளி, கல்லூரி தொடங்க உள்ள நிலையில் இசேவை மையங்கள் முடங்கியுள்ளதால் சான்றிதழ்களை பெற முடியாமல் அவதிப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனிடையே சர்வர் பிரச்சினையால் இசேவை மையங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப கோளாறு விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் ஆசிரியர் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் நேற்று முன்தினம் முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளாக இன்று நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தின் போது
பகுதிநேர ஆசிரியர் சேசுராஜ் மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 6 பேர் இதுவரை மயங்கி விழுந்ததாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். உயிர் சேதாரம் ஏற்படாமல் தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. அரசு இதை தடுத்து நிறுத்த வேண்டும். எங்களுடைய கோரிக்கை நியாயத்தை கருதி அவர்கள் பேசுவதற்கு தயங்குகிறார்கள். பேசினால் செய்கிறார்கள், செய்கிறது ஒப்புக்கொள்வது என்கின்ற நிலைப்பாடில் இல்லாமல் அவர்கள் எங்களை பேசினால்தானே எங்களுடைய பிரச்சனை என்ன என்று தெரியும். இதனிடையே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜாக்டு ஜியோ அமைப்பினரை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டதாகவும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஆட்சி முடிவுக்கு வர்ற நேரம் நெருங்கிட்டு, அதனால நீங்க தயவுசெய்து உங்க உடலை வருத்திக்கிறத இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுங்க. ஏன்னா இவங்கள்ட்ட எந்த சட்டியில் இருந்தாலும் ஆப்பையில் வரும்னு இது வந்து ஜெயக்குமாருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சாதாரண படிக்காத கிராமத்து மனிதனுக்கு கூட தெரிஞ்ச விஷயம். சட்டியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுது. மக்களுடைய அவங்கள கூப்பிட்டு அந்த அமைப்பினரை கூப்பிட்டு நீங்கள் பேசி நிலைமையை அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள வந்து நீங்கள் சமாதானப்படுத்தி இந்த போராட்டம் வேணாம், நாங்கள் வருங்காலத்தில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஹோப்பையும் கொடுக்கணும். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.